சமுத்திரத்தில் நடந்த சிறப்பு மனு நீதி நாள் முகாமில் குடியாத்தம் ஒன்றியக்குழு தலைவர் என் சத்யானந்தம் பேசுகையில், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மக்கள் நலத்திட்டங்களை அதிவேகமாக செயல்படுத்தி வருகிறது. ஆனால் குடியாத்தம் ஒன்றியத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களின் செயல்பாடுகள் உரிய வேகத்தில் நடைபெறவில்லை. குடியாத்தம் ஒன்றியத்தில் உள்ள 40 மேற்பட்ட ஊராட்சிகளின் நீர்நிலை பகுதியில் சுடுகாடுகள் உள்ளன. சுடுகாட்டுக்கு உரிய இடம் தேர்வு செய்து தர வேண்டும். ஒன்றிய பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை சேகரிக்கும் வாகனங்களை வழங்க வேண்டும். யானைகளால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய பயிர்கள் தினம்தோறும் சேதமடைந்து வருகிறது. யானைகளை விளைநிலங்களுக்குள் வராமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். முகாமில் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் ஏ சவுந்தரராஜன் பேசுகையில், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் நகராட்சி பகுதியில் ஏராளமானோர் பயன்பெற்றுள்ளனர். ஆனால் தகுதி வாய்ந்த பலருக்கு இந்த திட்டத்தில் பயன்கள் கிடைக்கவில்லை. எனவே இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மனுதாரர்கள் குறித்து முறையாக விசாரித்து உடனடியாக அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்ட தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கொண்ட சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் அகிலாண்டீஸ்வரி பிரேம்குமார் பேசுகையில், காளியம்மன்பட்டி சாமியார் மலை பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும். அதற்கு தேவையான இடம் அப்பகுதியில் உள்ள தோப்பு புறம்போக்கில் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என கலெக்டருக்கு கோரிக்கை விடுத்தார். முகாமில் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கும் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சி அரங்குகளை கலெக்டர் சுப்புலட்சுமி பார்வையிட்டார். முகாமில் 131 பயனாளிகளுக்கு ₹94,32,000 மதிப்பிலான வீட்டு மனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, சலவை பெட்டிகள், தையல் எந்திரங்கள், வேளாண் இடுபொருட்கள், தாய்சீன் நலப்பெட்டகம் உள்ளிட்டவைகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் அவர்களுக்கு உடனுக்குடன் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். அதற்காக மக்களுடன் முதலமைச்சர் உங்களை தேடி உங்கள் ஊரில் போன்ற சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர், நகரமன்ற தலைவர் மற்றும் கொண்ட சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் தங்கள் பகுதிகள் உயர்நிலை பள்ளியை மேம்படுத்துதல் மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அனைத்து கோரிக்கைகளும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தீர்வு காணப்படும். இவ்வாறு அவர் பேசினார்.